திமுறால் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், அதற்கு பாரா, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். எட்டாம் வசனம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம உணர்த்துகிற காரியம், தேவன் கூட நம்மோடு இருந்தால் சமாதானம், தேவன் நம்மோடு இருந்தால் நிச்சயமாய் வெற்றி நமக்கு உண்டு. ஒருவேளை அவர் இல்லை என்றால் நான் இந்த காரியம் செய்ய மாட்டேன், அவர் என்னோட இல்லை என்றால் நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கப்பட மாட்டேன், இந்த வேலை எண்ணில் அவர் என்னோட இல்லைன்னா நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த உணர்வுக்குள்ள நம்ம வந்தால் நிச்சயமாய் வெற்றி உண்டு. தெபோரா சொல்கிறார், நீ என்னோட வந்தா நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஒரு எவ்வளவு ஒரு நிச்சயம் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் மேல அவர் பாராக்க வைத்த நம்பிக்கை பாருங்க. இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இஷ்டம் வந்தது போல ஸ்டார்ட் பண்றோம், இஷ்டம் வந்தது போல முடிக்கிறோம், இஷ்டம் வந்ததை ஆரம்பிக்கிறோமா? அதுக்குதான் தோல்விகள், கவலைகள், கண்ணீர். நீ தேவனை கேட்டு நீ செய்தால் நிச்சயமாய். புதிய ஏற்பாடுல வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர் திராட்சை செடியாய் கொடியாய், நீ என்னில் இருந்தால் நிலைத்து இருந்தால் நான் உன்னில் நிலைத்து இருப்பேன். ஆமாங்க, அவரோட நீ இருந்தா உன்னோட அவர் இருப்பார். அவர் சமீபமா இருக்கும் போதே தேடுங்கள், லேசியால் வாசிப்பேன். இந்த கால வேலையில உன்னோட அவர் இருக்காரா? ஒருவேளை இல்லைன்னா அவர் வெளிப்படுத்தல் 3:20 இருதயத்தை தட்டுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு நீ திறந்தால் அவர் உண்மையில் வருவார், உன்னோட அவர் போஜனம் பண்ணுவார், நீயும் அவனோட போஜனம் பண்ணுவாய். இந்த காலை வேளையில தேவன் உன்னோட இருக்கிறாரா? நீ கூட்ட அவர் வருவாரா? ஒருவேளை அவர் இல்லைன்னா நம்ம தனிமையா இருக்கிறோம், தோல்வி சந்திப்போம். தேவன் உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா? உன்னில் அவர் இருக்கிறாரா? நீ கூப்பிட்ட அவர் வருவாரா? அவர் கூப்பிட்டா நீ வருவாயா? ஒரு இணைந்து இருக்கும் போது ஒரு திராட்சை செடியும் கொடியும் எப்படி இணைந்து இருக்கும், அப்போதான் கனிகள் கொடுக்கும். நம்ம தனிமை இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம சொந்த நேனமோ, சொந்த பலனோ, சொந்தம் சொத்தோ, பணமோ, பொருளோ, அதிகாரமோ, பதவியோ எதுவுமே ஒன்றும் செய்ய, தேவன் நம்மளோட இல்லைன்னா நமக்கு நரகம் தான் காத்திருக்கும். அவர் நம்மோடு இருந்தால் நம்மளை பரலோகத்துக்கு நடத்துவார். ஆண்டவரே, என்னோட நீங்க வாங்க, கூப்பிடுவோமா? அவர் நம்மளோடு இருந்தா எந்த பாவமும் நம்மளை அணுகாது, எந்த இருளும் நம்மளை அணுகாது, எந்த தோல்வியும் அணுகாது, எந்த சோதனை வந்தாலும் நம்ம ஜெயிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை நேரத்துல நீங்க என்னோட வரணும் ஆண்டவர், ஒவ்வொரு நொடியும் என் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவர், நீங்க வராவிட்டால் நான் போக மாட்டேன். அந்த நிச்சயத்தோடு எங்களை நடத்தும், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பாதையிலும் ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய ஆலோசனை கேட்டு ஆரம்பிக்கப்பட உதவி செய்யுங்க. தியானிக்க செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் நான் கேட்கிறேன்.